சிக்கன் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இப்போ அப்படின்னு சொன்னா சிக்கன் லெக் சூப். ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வச்சாச்சு, பாத்திரத்தை வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், தேவையான அளவு எண்ணெய். அடுத்தது சோம்பு, இலை, லவங்கம். இப்போ அந்த கோழிக்கால் சூப்புக்கு தேவையான பொருள் ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சோம்பு, லவங்கம், இலை அதெல்லாம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். அடுத்து அது வதங்கின உடனே வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதங்க. அடுத்தது தக்காளி ஆட் பண்றோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கோழி கால் நம்ம போடணும். இந்த கோழி கால் என்ன பண்றோம்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்றோம் ரெண்டா மூணா கட் பண்ணிக்கோ. கட் பண்ணிட்டு இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கோழிக்கால் என்ன பண்ணணும், இப்ப நம்ம வாங்குறோம் இல்லையா, வாங்கினதுக்கு அப்புறமா அது மேல ஒரு தோல் இருக்கும், அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு அதை மூணா கட் பண்ணிட்டு அப்புறமா தான் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல போடணும். அந்த தோலோட எல்லாம் போட்டுக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் போடுறோம். அடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள். அடுத்தது மிளகு, சீரகம், இது எல்லாத்தையுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது தேவையான அளவு கொஞ்சமா அஜினை மூட்டை, ரொம்ப ஆட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி அது ஸ்வீட்னஸ் காமிக்கும், அதனால வந்து கொஞ்சமா அஜினை மூட்டை ஆட் பண்ணிக்கணும். அதுதான் நான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுத்தேன். அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இது சூப் இல்லையா, அப்ப தண்ணி இருந்தாதான் நல்லா. இது பாத்தீங்களா சூப் வந்து இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பிரஷர் போடணும். பிரஷர் போட்டு மூடிடணும். மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ஜனங்களாவது நம்ம இப்போ வந்து நமக்கு ஒரு பிரஷர் வந்துருக்கு.
ரெண்டு ப்ரெஷர் முடிஞ்சிச்சு இல்லையா, அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ண அப்படி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வச்சுக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சூப் வந்து ரெடி, கோழிக்கால் சூப் ரெடி. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.